சரியா கேக்கலடா. ஓவர் இங்கே கரகரனுங்குது. ஓவர் மரத்தில் ஏறி புளியம்பழம் உழுப்ப போகிறாரோ என்று நினைத்து விடாதீர்கள். எல்லாம் செல்போனில் பேசுவதற்காகத்தான் இந்த பகிரீத பிரயத்தனம். ஹலோ ஹலோ ஹலோ, சரியா கேக்கலடா. ஓவர் இங்கே கரகரனுங்குது. ஓவர் கொஞ்சம் மேல வந்து பேசுறா. ஓவர் இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேல ஏறி வந்து பேச முடியாது. ஓவரோ ஓவர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சானார்பட்டி ஒன்றியத்தில் உள்ள 10க்கு மேற்பட்ட கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் உள்ளனர். இந்த பகுதியில் எந்த ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனமும் டவர் அமைக்காததால் இங்குள்ள பொதுமக்கள் அலைபேசியை பயன்படுத்த சிக்னல் கிடைக்காமல் தனி தீவு போல் வாழ்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். கொஞ்சம் போது எனக்கு இங்கே வந்து சுத்தமாக டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு புளிய மரத்துலேயோ இல்லை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் தான் நாங்கள் போய் எதுவும் ஒன்றா ஒரு அர்ஜென்ட் ஃபோன் பேசுனாலும் எனக்கு எமர்ஜென்சி எதுவும் காலேஜ்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் படிக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ அங்கே தான் போகணும். எங்களுக்கு இந்த டவர் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட படித்த பசங்களும் ஒருத்தெல்லாம் ரைட்டு 1 மணி 12 மணி இந்த மாதிரி டயத்தில் அனுப்பும் போதெல்லாம் அவன் போய் பார்க்குறான். நீங்கள் போது உங்களுக்கு ரொம்ப தொலையாக இருக்குது. ஒத்த சத்தியில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு காடுகரையில் தான் போகணும். பூச்சி ஓட்ட இருந்தாலும் எதுவும் தெரியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இந்த டவர் மட்டும் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். அவசரத்துக்கு செல்போன் பேசும் வசதி கூட இல்லை என்று இங்குள்ள ஆண்களுக்கு திருமணத்திற்கு பெண் கொடுக்க கூட வெளியூர் ஆட்கள் தயங்குவதாகவும் இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். எந்த செல்போன் டவர் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கிடைக்காத காரணத்தினால வந்து ஒரு பொண்ணு கொடுக்குறவங்க கூட எங்கள் ஊரில் வந்து யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செல்போன் டவர் கிடைக்காத காரணத்தினால ஒரு செல்போன் டவர் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்து தான் நாங்கள் செல்போன் டவரை உபயோகிக்க முடியும். புளிய மரத்தின் உச்சியில் ஏறினால் செல்போனுக்கு சிக்னல் கிடைப்பதால் பெரும்பாலான ஆண்கள் மரத்தில் ஏறி நின்று பேசி வருகின்றனர். இணைய வசதியை பயன்படுத்த முடியாமலும் அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகளை கூட அழைக்க முடியவில்லை என தெரிவிக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக நத்தம் செய்தியாளர் ஜனகர்.